அன்பானவர்களே, நான் உங்கள் ஆம்பூர் நசீர். பாபர் மசூதியின் தீர்ப்பு நேற்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து பல ஆண்டு காலமாக மக்கள் இருந்த நிலையில் நீதிமிக்க தீர்ப்பாக இது வரும். ஆவணங்களின் அடிப்படையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் வரலாற்று சான்றுகளின் அடிப்படையிலும் இந்த தீர்ப்பு அமையப்போகிறது என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையில் இருந்த பலருக்கு இந்த தீர்ப்பு மிக பெரும் ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆம், 1986 ஃபைசாபாத் நீதிமன்றம் நம்பிக்கையின் அடிப்படையிலே குரங்கு இறைவன் வடிவத்திலே வந்து நமக்கு தகவல் சொல்லுகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அன்றைய நீதிபதி இஸ்லாமியர்களுக்கு எதிராக முதல் தீர்ப்பை வழங்கினார். அதற்கு பிறகு 2010 அலகாபாத் உயர் நீதிமன்றமோ அந்த இடத்தை 3 கூறுகளாக பிரித்து 2 கூறுகளை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் 1 கூறை இஸ்லாமியர்களுக்கும் வழங்கி உத்தரவிட்டது. அப்போ அந்த தீர்ப்பும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அவர்கள் வெளியிட்டதாக கூறினார்கள். ஃபைசாபாத் நீதிமன்றம் என்ன செய்ததோ, அலகாபாத் நீதிபதிகள் எதை செய்தார்களோ அதே போன்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பை வழங்கியிருப்பதுதான் நம்மால் ஜீரணிக்க முடியாத ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. தீர்ப்பை விமர்சிக்கின்ற உரிமை அனைவருக்கும் இருக்கிறது என்கின்ற அந்த உரிமையின் அடிப்படையில் இந்த விமர்சனத்தை நாம் முன்வைக்கிறோம். நீதிபதிகள் நேற்று தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தவுடன் பல நல்ல கருத்துக்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். பல உண்மைகளை அவர்கள் சொன்னார்கள். அது என்ன? பாபர் மசூதி கோயிலை இடித்து கட்டப்படவில்லை என்கின்ற அந்த உண்மையை போட்டு உடைத்தார்கள். பாபர் மசூதியை இடித்தது மிக பெரும் குற்றம் என்று சொன்னார்கள். 1949 சிலைகள் கொண்டு போய் அத்துமீறி உள்ளே வைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அலகாபாத் உயர் நீதிமன்றம் 2010 வழங்கிய தீர்ப்பு தவறானது என்று சொன்னார்கள். 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த இடத்திலே எந்த கட்டிடமும் எந்த கோயிலும் இருந்திருக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இந்து மக்கள் மசூதிக்கு வெளியேதான் காலம் காலமாக பூஜை செய்து கொண்டு வந்தார்கள் என்கின்ற உண்மையையும் அவர்கள் பதிவு செய்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தீர்ப்பு நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தான் வழங்க முடியும் என்றும் சொன்னார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்களுடைய தீர்ப்பை கேட்க கேட்க நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை பிறந்தது. உண்மையான தீர்ப்பு தான் எங்களுக்கு வரப்போகிறது, நீதியான நீதிமிக்க தீர்ப்பு தான் வரப்போகிறது என்கின்ற அந்த நம்பிக்கையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது? நாம் நினைத்ததற்கு மாற்றமாக நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் நீதிபதிகள் தீர்ப்பளித்து விட்டார்கள். இஸ்லாமியர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, பாபர் பள்ளிவாசலை இடிக்கவில்லை. ஆனாலும் தீர்ப்பாக கடைசியாக சொன்ன விஷயம், இந்த நிலம் அரசுக்கு சொந்தமாக ஆக்கப்படும் என்று சொன்னார்கள். அரசுக்கு சொந்தமாக ஆக்கப்படும் என்கின்ற போதிலும் கூட நாம் அதையும் ஏற்றுக்கொண்டோம். அதற்கு பிறகு சொன்னதுதான், இந்த இடத்திலே ராமர் கோயில் கட்டப்படும் என்று சொன்னார்கள். அதுவும் அரசே கட்ட வேண்டும். இதற்கு பதிலாக இஸ்லாமியர்களுக்கு அயோத்தியிலே ஏதாவது ஒரு இடத்திலே 5 ஏக்கர் நிலத்தை நீங்கள் வழங்குங்கள் என்று அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் நீதிபதிகள். இஸ்லாமியர்களின் கடைசி நம்பிக்கையாக இருந்தது உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றத்திலும் தீர்ப்பு என்ற பெயரிலே இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள். 25 ஆண்டு காலம் பாபரி பள்ளிவாசலுக்காக வேண்டி தமிழகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் ஜனநாயக ரீதியிலே 1000000 மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது, நிச்சயம் உச்ச நீதிமன்றம் சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பளிக்கும் என்று சொல்லி அவர்களின் நம்பிக்கைகளெல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டன. தமுமுகவின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே குறிப்பிட்டதைப் போல, இந்த தீர்ப்பு மிகுந்த மனவேதனைகளையும் வருத்தங்களையும் ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் சொன்னதைப் போல அதே நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நாம் ஏற்போம் ஏற்போம் என்று சொல்லி வந்தோமே, இத்தகைய அநீதிமிக்க தீர்ப்பையா ஏற்க வேண்டும் என்று பலரும் கேட்கிறார்கள்.
இந்த தீர்ப்பை விமர்சித்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான குரல் ஒன்று இரண்டு குரல்கள் தமிழகத்திலே ஒலித்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என் சமூகத்தின் சார்பிலே நாம் நன்றியை தெரிவிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னும் பத்திரிகையாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் ஜனநாயக விரும்பிகளும் பலரும் வந்து இந்த தீர்ப்பை விமர்சித்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே நாம் பொறுமையோடு தான் இருக்கிறோம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இன்னும் கூட நாம் இந்த மண்ணிலே உறுதியாக நின்று கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நமக்கு இறைவன்புறத்திலிருந்து மிக நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற அந்த நம்பிக்கையில்